ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு திருச்சி அக்வாடிஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரிண்டல்வாம் கல்ச்சர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கண்டெய்னர். இது என்ன அதுனால் அது பிரியாணி போட்டு வர கண்டெய்னர் தான். நெக்ஸ்ட்டு வந்து கோகோ பீட்டு. இது எங்கள் ஏரியாவில் ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து கோகோ பீட் வந்து ஓப்பன் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கோகோ பீட் ஓப்பன் பண்ணது. இது வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் நார் தான். இது தேங்காய் வந்து உரிச்சா அது நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். அது ஆனால் வீட்டில் பண்ணுறதோட நம்ம கடையில் 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரி கார்டன்லலாம் கிடைக்கும். இது ஈஸியாக கிடைக்கும், அது வாங்கிக்கலாம் நம்ம. இது ரெண்டு விதமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து ட்ரையாக யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ட்ரை வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் தேவை நம்மளுக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பெடிகிரி தேவை. பெடிகிரி தான் யூஸ் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது வந்து ஊற வச்சுருக்கேன் பெடிகிரியை. இது இன்னும் நல்லா ஊறணும். அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டெய்னர் எடுத்துக்கணும். கண்டெய்னரில் வந்து கோகோ பீட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது கோகோ பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், லைட்டாக வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இல்லை எப்பயுமே அது நம்ம உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் கூட வச்சு பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க, ஸ்க்ரப்பர் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை வரல. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு 2 டேஸ் ஒன்ஸு நீங்கள் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெடிகிரி யூஸ் பண்ணும்போது நல்லா ஊற வச்சு தான் போடணும். ஊற வச்சு போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து சாப்பிட்டுட்டு எக் வைக்க ஆரம்பிச்சிடும் அது பெடிகிரிக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணால், 2 டேஸ் ஒன்ஸ் வந்து அதே மாதிரி பெடிகிரி லைட்டாக 1 டிராப் வாட்ரு விடணும். நீங்கள் வந்து பிப்பட்டு அது மாதிரி வச்சுருந்தால் யூஸ் கூட பண்ணலாம். அப்படி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே மேலே பண்ணிவிடலாம். நான் வந்து டிராப்பர் வச்சுருக்கேன், அதனால் அதில் யூஸ் பண்ணிக்குவேன் வாட்டர் எடுத்து. உங்கள்கிட்ட எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும், இதை கரெக்டாக சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது, நார்மலான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டு கல்ச்சர் பண்ணும்போது 3 டேஸ் 4 டேஸு கழிச்சு கூட நீங்கள் மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இருந்தால் அவ்வளோக்கா தேவைப்படாது. ஏன்னா ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக வாட்டர் இழுத்துட்டு எப்பயுமே ஈரப்பதமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரப்பர் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த கல்ச்சரை உருவாக்குனா ஈஸியாக வளர்ந்துக்கிட்டே வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இதே மாதிரி லைட்டாக டிராப்பர் வச்சு இங்கே பாருங்கள், டிராப்பர் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவேன் நான். இப்போ வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்ட்டர் எடுத்து வைக்க வேண்டியதான். இது வந்து என்னோடய ஓல்டு கல்ச்சரு, இதை வந்து நான் சேல்ஸுக்காக வச்சுருக்கேன், இதுலேருந்து எடுக்க மாட்டேன் ஸ்டார்ட்டர் நான். என்னோடய மெயின் கல்ச்சர் ஒன்று இருக்குது, நான் அதுலேருந்து ஸ்டார்ட்டர் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதையும் காட்டுறேன் நான். இதுதான் என்னோடய மெயின் கல்ச்சர். நான் ஏற்கனவே பெடிகிரி இதுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன், இப்போ தான் அதுக்கு வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த பெடிகிரி எடுத்து ஏன் போகிறேன்னா, அந்த பெடிகிரியில் ஏற்கனவே வந்து முட்டை வச்சுருக்கோம் கிரிண்டல்வாம்ஸு. இதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 2 டேஸ்லேயே உங்களுக்கு கல்ச்சர் ஆகிரும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபீடிங் மட்டும் ஒரு பெடிகிரி வச்சா போதும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அது வந்து கிரிண்டல்வாம் கல்ச்சரு. இது ஆல்ரெடி எனக்கு கல்ச்சர் ஆனது, இது எல்லாமே நான் அடுத்து ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஓல்டு கல்ச்சர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். பெடிகிரி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு, ஏன்னா பெடிகிரி வந்து நிறையா முட்டை வச்சுருக்கோம். நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு வந்து கல்ச்சர் ஈஸியாக ஆயிரும். நான் அதுக்காக தான் நான் பெடிகிரி யூஸ் பண்ணேன் எல்லா கல்ச்சருக்குமே. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கல்ச்சர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஊற வச்சு பெடிகிரி எடுத்து ஆட் பண்ண வேண்டியதான்.
நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இவ்வளோதான், இவ்வளோ பெருசாக வந்துடும் பெடிகிரி உங்களுக்கு. அப்போ தான் ஈஸியாக வந்து அது சாப்பிட்டுட்டு உள்ளே போய் முட்டை வைக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு காமன் நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், அதே உங்களுக்கு போதுமானது, பெருசாகிடும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக வச்சிடலாம். நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக எக் இருக்கும் உள்ளே, கிரிண்டல் வம்ஸ் கழிச்சுடும், ஈஸியாக ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போனோம்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணணும். இது வந்து டேரெக்டாக மூடக்கூடாது. இது காற்று போகிறதுக்கு என்ன பண்ணால் மூடி வந்து லைட்டாக வச்சுன்னா ஹோல் போட்டு அதில் வந்து காட்டன் கிளாத்தை வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். அது எப்படி செய்யணும் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் இது மாதிரி வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு காற்று போகும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் காட்டன் கிளாத்து வைக்கலாம், அதுக்கு பஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் வந்து காட்டன் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அவ்வளோதாங்க. கிரிண்டல்வாம் கல்ச்சர் எல்லாமே முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கல்ச்சர், இது நான் சேலுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த கல்ச்சர் தான் இது. இதை நான் செஞ்சு 2 நாள் தான் ஆச்சு. நான் டேரெக்டாக பெடிகிரி போட்டதுனால வாம்ஸ்லாம் இப்போ மேலே ஆரம்பிச்சிருச்சு. 2 டேஸில் நல்லா க்ரோத் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பெடிகிரி டேரெக்டாக பெடிகிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் உள்ள எக்ஸ்லாம் வந்து சீக்கிரமே வந்து பொரிஞ்சு கிரிண்டல்வாம்ஸாக மாறிடும். இப்போ இதுக்கு என்ன பண்ண போனால் இதுக்கு வந்து ஃபீட் போட போகிறேன் நான். என்னோடய ஓல்டு கல்ச்சர் எல்லாத்துக்குமே ஃபீட் போடுவேன் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.